மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இலக்கணம் பார்த்தோம் இல்லைங்களா, வழக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். மொழி பயிற்சி, மொழியை ஆள்வோம். கவனிங்க, பசும்பொன் கேட்க, ஃபஸ்ட் என்னது கேட்க, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேச்சின் ஒளிப்பதிவை கேட்டு மகிழ்க. அவருடைய பேச்சு வீடியோ ஏதாவது இருந்ததுன்னா அதை கேட்டு மகிழ்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கீழ்காணும் தலைப்புகளுள் ஒன்று பற்றி 2 நிமிடம் பேசுக. வகுப்பறை இருந்திருந்தால் பள்ளியில் நம்ம என்ன பண்ணலாம், பள்ளி இருந்திருந்தால் வகுப்பறையில் பேசலாம். நீங்கள் வீட்லேயே செய்தியை நீங்கள் யோசித்து பாருங்கள், சரியா? தேசியம் காத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழர். நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் புத்தகத்தில் இருக்கிறதையே ஒரு முறை வாசித்து பார்க்கலாம், சரியா? அடுத்து பாரு, சொல்ல கேட்டு எழுதுக. சொல்ல கேட்டு எழுதுக. அவன் எங்குள்ளான் என எனக்கு தெரியவில்லை. வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். தெய்வீகத்தையும் தேசியத்தையும் தமது இரு கண்களாக கருதியவர் முத்துராமலிங்க தேவர். தொல்காப்பியத்தை படித்து தொல்லையெல்லாம் மறந்தேன். இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது ஆகும். அடுத்து அறிந்து பயன்படுத்துவோம், எந்தெந்த இடத்துல எது வரும் அப்படின்னு. புரியுதா? ஒரு தொடரில் 3 பகுதிகள் இடம்பெறும். ஒரு வாக்கியம்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் முதல்ல 3 தொடர்கள் இருக்கும். என்ன இருக்கும்? எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள். புரியுதா? எழுவாய் அப்படின்னா பெயர், பயனிலை அப்படின்னா அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறது, செய்யப்படு பொருள் எது அப்படிங்கிறது பயனிலை, செய்யப்படு பொருள் என்ன பண்ணனா என்ன செஞ்சான். புரியுதா? அதுதான் புரியுதா? ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். புரியுதா? நீலன் பாடத்தை படித்தான். பாரி யார்? புலி ஒரு விலங்கு. புரியுதா? அக்ரிணை. இத்தொடர்களில் நீலன், பாரி, புலி ஆகியன எழுவாய்கள். நீலன், பாரி, புலி இதெல்லாமே பெயர், அது எழுவாய். ஒரு தொடரை வினை, வினா, பெயர், வினை அப்படின்னு என்ன அர்த்தம், செயல் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது பயனிலை. இப்போ படித்தான். புரியுதா? அதுதான் பயனிலை. புரியுதா? அடுத்து பாரு, கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் யார்? கரிகாலன் ஒரு மன்னன். இதெல்லாமே என்னதுதான், பயன் செய்யப்படு பயனிலை. புரியுதா? அடுத்து இத்தொடர்களில் கட்டினான் யார், மன்னன் ஆகியன பயனிலைகள். புரிஞ்சுதான்? அடுத்து அடுத்து கவனிங்க, அடுத்து பாரு, யாரை, எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படு பொருள். நான் கவிதையை படித்தேன். என் புத்தகத்தை எடுத்தது யார்? நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். இத்தொடர்களில் கவிதை, புத்தகம், நெல்லிக்கனி ஆகியன செய்யப்படு பொருள். புரியுதா? அடுத்து பின்வரும் தொடர்களை எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் என பிரித்து எழுதுக. வீரர்கள் நாட்டை காத்தனர். வீரர்கள்ங்கிறது என்னது? எழுவாய். நாட்டை, நாடுங்கிறது என்னது? செய்யப்படு பொருள். காத்தனர் அது வந்து பயனிலை. புரியுதா? அடுத்து பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். இப்போ பொதுமக்கள் அப்படிங்கிறது எது? எழுவாய். அந்நிய துணிகளை அது வந்து செய்யப்படு பொருள். புரியுதா? அந்நிய துணிகள்ங்கிறது எது? செய்யப்படு பொருள். தீயிட்டு எரித்தனர் அது பயனிலை. புரிஞ்சுதா? அடுத்து 3வது பரு, கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீனக்கொடி பறந்தது. இப்போ கொற்கை அப்படிங்கிறது எது? கொற்கை துறைமுகம். எழுவாய்.
பாண்டியனுடைய மீனக்கொடி. அது எது செய்யப்படு பொருள்? மீனக்கொடிங்கிறது செய்யப்படு பொருள். பறந்தது அப்படிங்கிறது பயனிலை. கொற்கை துறைமுகங்கிறது எழுவாய். பாண்டியனுடைய மீனக்கொடி செய்யப்படு பொருள். பறந்ததுங்கிறது பயனிலை. அடுத்து, திருக்குறளை எழுதியவர் யார்? திருக்குறளை எழுதியவர் யார்? இப்போ திருக்குறள் அப்படிங்கிறது எதில் வரும்? எழுவாய் எழுதியவர் செய்யப்படு பொருள் யார் அப்படிங்கிறது பயனிலை. புரிஞ்சுதா? அடுத்து ஐந்தாவது பாருங்கள், கபிலர் குறிஞ்சி பாட்டை எழுதிய புலவர். இப்போ கபிலர் எழுவாய் குறிஞ்சி பாட்டை செய்யப்படு பொருள் எழுதிய புலவர் பயனிலை. புரிஞ்சுதா? அடுத்து இங்கே நீங்கள் எழுதணும். புரியுதா? அந்த சொன்னே அதெல்லாம் இங்கே எடுத்து நீங்கள் எழுதிடணும். அடுத்து, கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. இது நான் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நான் எழுதி அனுப்புகிறேன், சரியா? அடுத்து பாருங்கள், மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடு. இடைச்சொல் கு சேர்த்து தொடரை எழுதுக. வீடு வீடு சென்றான். இப்போ இந்த கூங்கிற எழுத்து நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இடையில் சேர்த்து எழுதணும். அதை இடைச்சொல். இப்போ என்ன எழுதணும்? வீடு கூட்டல் கூ கூட்டல் சென்றான். வீட்டுக்கு சென்றான். புரிஞ்சுதா? அதேமாரியே நம்ம இதை எழுதணும். இப்போ என்ன எழுதணும்? மாடு கூட்டல் கூ கூட்டல் கோ டு இர் தா இர் கொடுத்தார் அப்படின்னு எழுதிட்டு இந்தாண்ட கோடு போட்டு நீங்கள் எழுதுங்க. புரியுதா? நான் இடம் இல்லாதனால நான் கீழே எழுதுகிறேன். மாடு கூட்டல் கூ கூட்டல் கொடுத்தார். அப்போ என்ன எழுதணும்? மா இட் டு இக்கு. மாட்டுக்கு இக்கு வரும். மாட்டுக்கு கொடுத்தார். புரிஞ்சுதா? அடுத்து இரண்டாவது பாருங்கள், பாட்டு கூட்டல் கூ கூட்டல் பொருள் எழுது. இங்கே எழுதணும், பாட்டு கூட்டல் கூ கூட்டல் பொருள் எழுது. அப்போ என்ன எழுதணும்? பா இட் டு இட் கு இப். பாட்டுக்கு பொருள் பொருள் எழுது. புரியுதா? இந்த மாதிரி எழுதணும். அடுத்து மூன்று, செடி கூட்டல் கூ கூட்டல் பாய்ந்த நீர் அப்படின்னு எழுப்பேன். செடிக்கு பாய்ந்த நீர். புரிஞ்சுதா? அடுத்து நான்கு, முல்லை கூட்டல் கூ கூட்டல் தேர் தந்தான் பாரி. இப்போ என்ன எழுதணும்? முல்லைக்கு முல்லைக்கு தேர் தந்தான் பாரி. புரிஞ்சுதா? அடுத்து ஐந்து, சுவர் கூட்டல் கூ கூட்டல் சாந்து பூசினால். இப்போ இங்கே என்ன எழுதணும்? சுவருக்கு சுவருக்கு சாந்து பூசினால். புரிஞ்சுதா? இந்த மாதிரி புத்தக பயிற்சி நீங்கள் எழுதி அனுப்பணும், சரியா? அடுத்து பாரு, இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கணும். இப்போ கண் கூட்டல் அழகு கண்ணழகு. கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க, நீங்கள் எழுதணும். இப்போ என்ன எழுதணும்? மண் கூட்டல் அழகு மண்ணழகு. இங்கே மண்ணுண்டு. புரிஞ்சுதா? மண் நுண்டு. இந்த மாதிரி விண் அழகு விண் அழகு. அதேமாரியே விண்ணுண்டு. இந்த மாதிரி எழுதணும். அடுத்து பண் அழகு பண் அழகு பண்ணுண்டு. இந்த மாதிரி எழுதி அனுப்பணும். அடுத்து பாருங்கள், அகம் என முடியும் சொற்களை எழுதுக. அகம் அப்படின்னு முடியும் சொற்கள் எழுதுனீங்க. நூலகம் அகம்னு வருதா?
லா ஆ வருது இல்லையா அந்த மாதிரி எழுதணும். அலுவலகம் அலுவலகம். பூலோகம் பூலோகம் வராது சரியா. இங்கே என்ன சொன்னோம் ஃபஸ்ட்டு அலுவலகம் அலுவலகம். அடுத்து பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம். செயலகம் தலைமைச் செயலகம் அந்த மாதிரி. அப்புறம் என்ன எழுதலாம்? கல்வியகம் கல்வியகம். புரியுதா? இந்த மாதிரி எழுதலாம். அடுத்து பாருங்க, கோடிட்ட இடங்களை தமிழ் எண் கொண்டு நிரப்புக. திருக்குறள் டேஸ் பால்களை கொண்டது. மூன்று. புரியுதா? அடுத்து எனது வயது. உங்களுடைய வயது என்ன எழுதணும்? உங்களுடைய வயது. இப்போ ஊ உங்களுடைய வயசு இப்போ எத்தனை? கவனிங்க, உங்களுடைய வயது இப்போ இங்கே என்ன எழுதணும்? இப்போ பன்னெண்டு. பன்னெண்டு கா ஊ. நான் படிக்கும் வகுப்பு. நீ எந்த வகுப்பு படிக்கிறீங்க? ஏழாம் வகுப்பு. இப்போ இது வருதா? செவன். இதுதான். இப்படி போடணும், இப்படி போடணும். புரிஞ்சுதா? அடுத்து தமிழ் இலக்கணம் டேஸ் வகைப்படும். ஐந்து இல்லையா? இப்படி திருக்குறளில் டேஸ் அதிகாரங்கள் உள்ளன. நூற்றி முப்பத்தி மூன்று. அடுத்து இந்தியா டேஸாம் ஆண்டு விடுதலை பெற்றது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி தமிழ் எண்களை அந்த இடத்துல எழுதணும். அடுத்து குறிப்புகளை கொண்டு தலைவர்களின் பெயர்களை கட்டங்களிலிருந்து கண்டுபிடித்து எழுதுக. கீழே குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க, அதற்கு நாம் எழுதணும். புரியுதா? மூதறிஞர் யாரு? ராஜாஜி. மூதறிஞர் இங்கே இருக்கு பாருங்க, ராஜாஜி. நான் இங்கே எழுதிடுறேன், நீங்கள் அதை வட்டமிட்டு எனக்கு அனுப்புங்க சரியா? மூதறிஞர் ராஜாஜி. ராஜாஜி வீரமங்கை வேலு நாச்சியார். பாஞ்சாலங்குறிச்சியின் வீரன் கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்லையா? வெள்ளையரை எதிர்த்த தீரன் சிதம்பரனார். கொடி காத்தவர் திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன். எளிமையின் இலக்கணம் காமராசர். அடுத்து தில்லையாடியின் பெருமை. தில்லையாடியின் பெருமை திருவள்ளியம்மை. திருவள்ளியம்மை. கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். பாட்டுக்கொரு புலவன் பாரதியார்.
விருதுபட்டி வீரர் காமராசர். கள்ளுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை. மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன். புரியுதுங்களா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நேமும் வட்டமிட்டு அந்த கட்டத்திலிருந்து வட்டமிட்டு நீங்கள் இங்கே எழுதணும், சரியா? அடுத்து பாருங்கள். நிற்க அதற்கு தக. விடுதலை போராட்ட வீரர்களின் வரலாறுகளை அறிந்து போற்றுவேன். தலைவர்களின் அரிய பண்புகளை உணர்ந்து பின்பற்றுவேன். புரியுதா? கொடுத்துருக்காங்க. அடுத்து கலைச்சொல் அறிவோம், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. புரியுதா? கலைச்சொல் அறிவோம். ஒரு மதிப்பெண்ணில் கண்டிப்பாக கேட்கலாம். புரியுதா? புத்தக பயிற்சியெல்லாம் செய்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.